அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அதாவது இந்த எல்எல்பி கோர்ஸில் வர ஒரு சப்ஜெக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் பார்ட் ஏல ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பற்றி நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் வந்து சப்ரோகேஷன் அப்படின்ற இது வந்து பார்ட் ஏல அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்ரோகேஷன் அப்படின்னும்போது அதனுடைய என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது சின்ன புரிகிற மாதிரி ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிட்டா கூட நம்ம எக்ஸாமில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சப்ரோகேஷன் அப்படின்னு கேட்கலாம், இல்லை ரைட் ஆஃப் சப்ரோகேஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்போ சப்ரகேஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்கு 800 பேர் வந்து சப்ஸ்டிடியூஷன் அப்படின்ற அர்த்தம் இங்கிலீஷில் சொல்லலாம். அப்படின்னா ஒன்றுத்துக்கு பதிலாக இன்னொன்று அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஸோ அப்போ எப்போ அந்த சுச்சுவேஷன் வரும் அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சன். அப்போ அப்புறம் அதனுடைய ரைட்ஸ் என்ன, அந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷனுடைய ரைட்ஸ் என்ன அப்படின்றது இது இந்த கேள்விக்கு பதில். ஸோ அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்குது. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து மார்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரல் சென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, பண்ணுறவர் வந்து மார்கேஜர், யார் வந்து யார்கிட்ட கொடுக்குறோமோ அவங்க வந்து மார்கேஜ்னு சொல்லுவோம். இந்த மார்கேஜ் வந்து ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்கு என்னென்னா, இந்த மார்கேஜர் வந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு, மார்கேஜ்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை கொஞ்ச நாள் பொறுத்து அதை வந்து மீட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வர கான்செப்டில் வர்றது தான் இந்த சப்ரோகேஷன். ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து இப்போது ரெண்டு பேர் இருக்காங்க, ஏன்றவர் இருக்கார் பீன்றவர் இருக்கார் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் ஆரம்பித்து முடிஞ்சிருச்சுன்னா ஸோ அதில் இஷ்யூ கிடையாது. சப்போஸ் வந்து அந்த ஏ பிக்கு பதில் ஒருத்தர் வந்து இன்வால்வ் ஆகிறார், அதாவது ஏ வந்து ஒரு 1 lakh rupees வாங்குறார் அப்படின்னு வச்சுக்கலாம். பி கிட்ட வந்து பி வந்து அது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலேயே வந்து அந்த 1 lakh கொடுக்குறாரு. அப்போது அந்த ஏ வந்து திருப்பி கட்ட முடியல அப்படின்னா, சின்ற ஒருத்தர் வந்து அந்த காசை கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் வந்து சப்ஸ்டிடியூஷன். இவருக்கு பதிலாக அவர் கொடுக்கறதுனால சப்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். அப்புறம் லீகல் இந்த ஆக்ட் பிரகாரம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண சப்ரகேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்ம இது என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, இவருக்கு பதிலாக அவர் வந்ததுனால சப்ஸ்டிடியூஷன்ற வார்த்தை அங்கே பதில்ன்றத ஞாபகம் வச்சுருந்தா கூட இந்த பதில் எழுதிடலாம். ஸோ அப்போ வந்து அந்த மார்கேஜின்ற இடத்துல இந்த யார் காசு கொடுத்துட்றாரோ அவர் வந்துடுறாரு. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஈ ஸ்டெப்பிங் இன் டு த ஷூஸ் ஆஃப் மார்கேஜி அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அப்படி சொல்கிறோம். ஸோ எப்போ வந்து ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாரோ, ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், ஈ வில் ஸ்டெப் இன் டு த ஷூஸ் ஆஃப் மார்கேஜி அப்படின்றத சொல்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த மார்கேஜுக்கு என்ன ரைட்ஸ் வருதோ அந்த ரைட்ஸ் வந்து இந்த மார்கேஜுக்கு வந்துடும். ஸோ அவர் வந்து மார்கேஜி அப்படின்றது கூப்பிடலாம். இப்போ அது வந்து இல்லைன்னா சப்ரோகி அப்படின்னு அந்த பேரை சொல்லலாம், சப்ரோகின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ரைட்ஸ் அவருக்கு வரதுனால அது வந்து ரைட் ஆஃப் சப்ரோகேஷன் அப்படின்றது அங்கே சொல்கிறோம். இது வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது அடுத்துன்றது பார்த்தோம்னா, இது வந்து ரிடம்ஷன் அப்போ வரலாம், இல்லை ஃபோர் க்ளோஷர் அப்போ அந்த சுச்சுவேஷனில் வரலாம், இல்லை சேல்ற சுச்சுவேஷனில் வரலாம். ஸோ இந்த மூணு சுச்சுவேஷன்லேயும் இந்த சப்ரிகேஷன் அதாவது சப்ஸ்டிடியூஷன், ஒருத்தருக்கு பதிலாக ஒருத்தர் வந்து ஆட் பண்ணுறது இந்த சுச்சுவேஷனில் வரலாம். அதில் 100 points நான் ஞாபகம் வச்சிங்களா, இந்த மார்கேஜி வந்து அப்போ வந்து இந்த மாதிரி சப்ரிகேஷன்ற கான்செப்ட் வரும்னா அந்த மார்கேஜ் வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகணும். அப்போ அந்த ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்குறது அந்த இது ஃபுல்லாக நடக்கணும், பார்சியலாக நடந்தால் இந்த சப்ரோகேஷன்ற கான்செப்ட் அங்கே வராது. அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து எந்த பிரின்சிபிள்ஸில் வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த ரைட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஈக்விட்டி அண்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அந்த பிரின்சிபிள்ஸ் பிரகாரம், எது வந்து நியாய தர்மம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இதுதான் இதனுடைய இந்த சப்ரகேஷன் வர்றதுக்கான காரணம். ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி தான் இது வருது. ஸோ சப்ரகேஷன்றது வருது, சப்ஸ்டிடியூஷன்றது வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூர்டு இருக்கு, நம்ம வந்து யார் இன்சூர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இன்சூரர், யாருக்காக காசு யார் ப்ரீமியம் கட்டி பண்ணுறாங்களோ அவங்க இன்சூர்டு. ஸோ இப்போ இந்த இன்சூர்டுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை தேர்ட் பார்ட்டி மூலிமா நடந்ததுன்னா, அப்போ வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துரும். அப்போ என்ன ஆகுது, இந்த இன்சூர்டுக்கு வந்து காசு வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சி கொடுத்துரும். ஆனால் இப்போ இது டிஃபால்ட் 3வது ஆள் பண்ணுறதுனால அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதுனால இன்சூரன்ஸ் வந்து அந்த காசு வாங்கிக்கும். அந்த மாதிரி ஏதாவது டிஃபால்ட்ல வாங்கும்போது அவங்க வந்து ஸ்டெப்பிங் இன் டு த ஷூஸ் ஆஃப் மார்கேஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் டிரான்சாக்ஷனும் இது கீழே வர்றது தான். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா, சப்ரிகேஷன் என்ன, அதுக்கு 100 பேர் என்ன, அது ரைட்ஸ்னா என்ற டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பார்ட் ஏல இது எழுதும்போது கான்செப்ட் பிரகாரம் நம்ம இது பண்ணோம்னா இது வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி
அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.